பொம்பளை பசங்க பிரெக்னென்ட் ஆவாங்க தெரியும், பசங்க யாராச்சும் பிரெக்னென்ட் ஆவாங்களா? என்ன ஆகிட்டாங்க என் புருஷங்காரன். ஏங்க நம்ம பையனை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ப்போம். நம்ம பையனா? கருப்பு கலர்ல இருக்கீங்களா, அதனாலதான் காவியா. கருப்பு கலர்ல இருந்தா என்ன பண்றீங்க? எட்டு எட்டு ஒதுக்கிறாங்க. சரி சரி சரி, அப்பா கோச்சுக்காத, டயர்டா இருக்குது அப்பாவுக்கு. கோச்சுக்காது சலபதி, அப்பா உனக்கு நீ பிறந்ததுமே உனக்கு எல்லாமே வாங்கி தரேன். தொன்றத்துக்கு தீனி, தின்பண்டம், சாக்லேட்டு, உனக்கு எல்லாமே வாங்கி தரேன். அப்பா உனக்கு, அப்பா உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன். ஓகேவா? அம்மா ஹாய். என்ன பண்ணுறீங்க? ஆண்டிக்கு ஒரு வணக்கம் சொல்லு. ஆண்டி, ஆண்டிக்கு ஒரு வணக்கம் சொல்லுப்பா. ஆண்டி ஒரு பிள்ளைக்கு வந்து வணக்கம் சொல்லுங்க. சரி, நானே சொல்லிக்கிறேன். குட் மார்னிங் ஆண்டி. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் முடியலங்க. இது ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிட்டு வந்தேன். 7வது மாதம், இன்னும் 2 மாதத்தில் எனக்கு வளைகாப்பு. உங்களுக்கா? ஆமாம். நீங்களா? என் வளைகாப்பு வந்துடுறீங்களா? அதை வாங்கி கொடுத்து, இதை வாங்கி கொடுத்து, அங்க இட்டு போய் இங்க இட்டு போய் என்ன ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு ஓடி போயிட்டாங்க வேற ஒரு பையன் கூட. என் புருஷன் என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். நான் லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணின்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? ஓடி போயிட்டான், உனக்கு தெரியாது. நான் வேணா உன்னை லவ் பண்ணி காட்டுதா? போய் எங்கன்னா போய் கத்துங்க. இங்க இருந்தா என்னதான் இல்ல தப்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க. போங்க. என்ன நினைப்பாரு? பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? என்ன சொன்னாரு? ஓடி விளையாடு பாப்பா, மாசமான பையனை நீ வந்து பத்திரமா பாத்துக்கு பாப்பான்னு சொல்லிக்கிறாரா? என்கிட்டலாம் அப்படி சொல்ல அவர் வந்து நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஏன், என்ன பத்தி உங்க பையன் கிட்ட? அப்துல் கலாம் என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா? அவர் எதனா சொல்லிட்டு போட்டோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? 2020ல வல்லரசு ஆகணும்னு சொல்லிக்கிறாரு. அவர் 2020லயா? சிங்க குட்டி மாதிரி வெளியே வருவான். 2025ல வல்லரசு ஆகுவான். அந்த நாட்டி ஆகுவான் சொல்லிட்டு. என்ன 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 எட்டி உதைக்கிறாங்க. அம்மா டேய், ஏண்டா அந்த ஆண்டி சேர்ற ஆண்டின்னு சொல்ல மாட்டேன்டாங்க. எட்டி எட்டி உதைக்கிறான். கொஞ்சமா நடிங்க போதும். என்னங்க, நாளைக்கே நீங்களும் பிரெக்னென்ட் ஆவீங்க. உங்களுக்கும் அந்த பொம்பளை பசங்க பிரெக்னென்ட் ஆவாங்க தெரியும், பசங்க யாராச்சும் பிரெக்னென்ட் ஆவாங்களா? என்ன ஆகிட்டாங்க என் புருஷங்காரன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன பண்ண? இந்த பையன் வந்து, இந்த பையனோ பொண்ணோ வெளில வந்து சமுதாயத்துல அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன உங்க இன்சுல என் பையனுக்கு வச்சுக்கிட்டா? காவியா எனக்கே பயமா இருக்கு. நீங்க அன்பு வச்சாவே அவங்க அம்மா தாங்க.
தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். என் புள்ளிக்கு நான் வந்து இன்சுலி திலோத்தம்மா டி டி வச்சுங்க. உங்களுக்கு டி வருமா? டி வருமா? டி ஏபிசிடி அந்த டியா இல்ல டி 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 ஏன்னா வந்து சபரிமுத்துன்னு வச்சுப்பேன். என் பையன் சபரிமுத்து. என் பையனுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச பேரு சபரிமுத்து. உங்களுக்கு நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு ஆமாங்க அதுக்கு நீங்க தாங்க சீப் கெஸ்டா வரணும். சத்தியமாங்க எனக்கு சந்தனம் வச்சு எனக்கு பொட்டு வச்சு என் குழந்தைய வாழ்த்தி போகணுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. எனக்கு மாங்காய் கடிக்கணும் போல ஃபீல் ஆகுதுங்க. சாம்பல் அள்ளி வாயில போட்டு தின்னணும் போலங்க ஃபீல் ஆகுதுங்க. மாங்காய் சீசன் கூட எனக்கு மாங்காய் கூட வாங்கி தரதுக்கு ஆள் இல்லை தெரியுமா? பையனுக்கு ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ். நானும் பொம்பளை பிள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. எனக்கு வாழ்க்கை கொடுங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு இன்சுல் கொடுங்க. உங்க பேரை இன்சுலா வச்சு என் பையனுக்கு வைக்கிறீங்க. திலோ டி டி சபரிமுத்து. என் பையனுக்கு ஸ்டைலான பேர் வச்சுட்டேங்க. சபரிமுத்துன்றது ஸ்டைலான பேர். ஆமாங்க சபரிமுத்து தாங்க நான் பிக்ஸ் பண்ணிட்டேங்க. பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா சபரிமுத்து, ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா திலோத்தம்மா. பொம்பளைக்கு வைக்கிற பேர் ஆம்பளை பையனுக்கு வைப்பீங்களா? நான் வந்து எப்பயுமே டிஃப்ரெண்டா தாங்க யோசிப்பேன். பைத்தியம். என்னது இது? இது என் பையன். நாங்க வச்சுங்க அவன் பத்திரமா பாத்துங்க. போடா எந்திரிச்சு இதுல ரியாக்ஷன் எல்லாம் குழம்பு போறாங்க.